பெண்களுக்கு தான் வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப காமன். ஸோ நார்மல் ப்ரொடக்டிவ் பாக்டீரியா டேமேஜஸ் வந்துச்சுன்னா அன்னெசரியான பாக்டீரியாஸ் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து. இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண்கள் தான். ஏன் அப்படின்னா அவங்களுடைய அந்த யுரேத்ரல் லென்த் எல்லாமே கம்பேரிட்டிவ்லி வந்து ஷார்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் பெண்களுக்கு தான் வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப காமன். ஸோ இதுக்கு என்னென்ன காஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நிறைய பெண்கள் வந்து தண்ணி குடிக்கிற அளவு என்ன அப்படின்னு கேட்டோம்னா அவங்களுக்கு அதை பற்றி ஒரு ஐடியாவே இருக்காது. ஸோ ஒரு அவேர்னஸே இல்லாமல் தான், ஒரு டெய்லி வாட்டர் இன்டேக்குன்றது வந்து 2-3 liters வரைக்கும் இருக்கணும். நம்ம வந்து ஈவன் வந்து ஒர்க்கில் இல்லாமல் ஒரு ஹோம் மேக்கராக இருக்கவங்க கூட அவங்களுடைய வாட்டர் இன்டேக்கை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஆனால் இதில் வந்து ரொம்ப ப்ரோன் ஆகிறது யார் ரிஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கிங் உமன் தான். ஏன்னா எந்த டைமில் வந்து அவங்க தண்ணி குடிக்கிறாங்க, எந்த அளவு கொடுக்குறாங்க அப்படிங்கிற வந்து அந்த அமௌண்ட்டு வந்து இதுவே அவங்களுக்கு அவேர்னஸ் இருக்காது. ஸோ அடிக்குவேட் வாட்டர் இன்டேக்குன்றது வந்து ரொம்ப 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 அவசியம். எல்லாருமே வந்து அதை தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வாட்டர் இன்டேக் அடிக்குவேட்டாக இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த யூரின் வந்து கான்சன்ட்ரேஷனாக இருக்காது, அது டைல்யூட்டடாக இருக்கும். ஸோ அப்போ வந்து இன்ஃபெக்ஷன் தவிர்க்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகளாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா டாய்லெட் யூஸ் பண்ணுறது வந்து அது வந்து டர்ட்டியாக இருக்குது, அது க்ளீனாக இல்லைன்னு போது கட்டாயம் அதிலிருந்து இருக்கிற ஜெர்ம்ஸ் வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுறது வந்து காமன் தான். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வெளியே இப்போ ஆஃபீஸில் இருக்கிறவங்க, வெளியே ஒர்க் பண்ணுறவங்க அதை தவிர்த்துக்க முடியாது. பட் ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த டாய்லெட் க்ளீனினஸை மெயின்டைன் பண்ணும்போது இந்த இன்ஃபெக்ஷன் உருவாகிறத வந்து அவங்க தவிர்த்துக்க முடியும். ஸோ அடிக்குவேட் வாட்டர் இன்டேக், ப்ராப்பர் க்ளீனினஸ்ஸு, பர்சனல் ஹைஜீன் இதெல்லாம் இருக்கும்போது அன்னெசரி இன்ஃபெக்ஷனை நம்ம அவாய்ட் பண்ணிக்க முடியும். இப்போ அந்த நார்மலாக பார்த்தீங்கன்னா உமனுக்கு வந்து அவங்களுடைய வெஜினால வந்து நார்மல் பாக்டீரியாஸ் இருக்கும். இந்த நார்மல் பாக்டீரியாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரோட பாடியிலையுமே நார்மல் பாக்டீரியாஸ் உண்டு. ஒரு பவலில், அதாவது குடல் பகுதின்னு எடுத்தோம்னா அங்கேயும் நார்மல் பாக்டீரியாஸ் இருக்கும். எல்லா இடத்துலையும் ஸ்கின்லன்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு நார்மல் பாக்டீரியாஸ் இருக்கும். அதே மாதிரி வெஜினல் ஏரியாலையும் நார்மல் பாக்டீரியாஸ் உண்டு. அதுக்குன்னு ஒரு pH இருக்கும். ஸோ இந்த pH-ஐ ஆல்டர் பண்ணுறது தான் இந்த வெஜினல் வாஷ். ஸோ கண்டினியூஸாக வெஜினல் வாஷ், சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா டிட்டர்ஜென்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் சோப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, சென்டட் சோப்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா ஒரு pH-ஐ வந்து ஆல்டர் பண்ணிடுது. ஸோ அந்த pH வந்து கம்மியாகும்போதோ ஹை ஆகும்போதோ என்ன ஆகுதுன்னா அந்த நார்மல் ப்ரொடெக்டிவ் பாக்டீரியா அந்த இடத்துல சர்வைவ் பண்ண முடியாது. ஸோ நார்மல் ப்ரொடெக்டிவ் பாக்டீரியா டேமேஜஸ் வந்துச்சுன்னா அன்னெசரியான பாக்டீரியாஸ் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து அதிகரிக்கும். ஸோ வந்து ஒரு வெஜினல் வாஷுங்கிறது வந்து இப்போ வந்து ரொம்ப பிரபலமாக இருக்குது. முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அந்த வெஜினல் வாஷ்னா என்னன்னே தெரியாது. இப்போ வெஜினல் வாஷ் வந்து சில பேர் யூஸ் பண்ணலாம், சில பேர் வந்து டாக்டரே வந்து சஜஸ்ட் பண்ணுறோம். பட் ஆனால் எல்லாரும் வந்து கண்டினியூஸாக டெய்லி 2-3 times யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வெஜினல் வாஷ்னால் அந்த pH ஆல்டர் ஆகி அந்த நார்மல் பாக்டீரியா டேமேஜ் ஆகிடுது. ஸோ ஆப்வியஸாக இன்ஃபெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ பர்சனல் ஹைஜீன்றது வந்து வெஜினல் வாஷ் யூஸ் பண்ணாதான் பர்சனல் ஹைஜீன் கிடையாது. ஸோ பிளெயின் வாட்டர் வச்சு அவங்க க்ளீனாக நீட்டாக வந்து அவங்க வந்து ஃப்ரீக்வெண்ட் சேஞ்சிங் ஆஃப் பேட்ஸு, டாம்போன்ஸு, ப்ளஸ் அதோட இந்த கப்ஸு இதெல்லாத்தையும் ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் பண்ணி பிளெயின் வாட்டர் வச்சு க்ளீன் பண்ணி அவங்க அவங்க பர்சனல் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணாலே போதும். இதுக்காக ஸ்பெசிஃபிக்காக வெஜினல் வாஷ்னு கிடையாது. ஏன்னா எந்த ஒரு புது விஷயம் நம்ம யூஸ் பண்ணாலும் அதில் இருக்க அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் ரெண்டுமே இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அதை லிமிட்டடாக யூஸ் பண்ண முடியும். வெஜினல் வாஷ் வந்து டாக்டர் அட்வைஸ் பண்ணால் கூட யாரும் வந்து இது ப்ரொலாங்டாக டெய்லி யூஸ் பண்ணிகிட்டே இருங்கன்னு சொல்கிறதில்ல. ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காக அட்வைஸ் பண்ணுறோம், அதை வந்து டெம்பரரியாக ஒரு 3-5 days யூஸ் பண்ணலாம். அதை க்ரானிக்காக டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் யூஸ் பண்ணுறதும் ரொம்ப மிக தவறு. ப்ரைவேட் பார்ட்ஸுக்குன்னு வாஷ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணும்போது யூ கேன் யூஸ் பிளெயின் வாட்டர், இல்லை அப்படின்னா வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணலாம். ஈவன் கோல்டு வாட்டரோ இல்லை ரொம்ப ஹாட் வாட்டரோ அது வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணிடுது. ஏன்னா ப்ரைவேட் பார்ட்ஸில் இருக்க ஏரியாஸ் எல்லாமே இட் இஸ் அ டெலிகேட் பார்ட்ஸ், அது எல்லாமே வந்து டேமேஜஸ் ஆகிடும். ஸோ வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணலாம், இல்லை பிளெயின் வாட்டர் யூஸ் பண்ணலாம். ரெகுலராக வந்து எந்த வாஷோ எதுவோடோ சோப்ஸோ டிட்டர்ஜென்ட்ஸ் வச்சு வாஷ் பண்ணுறதோ ஏதாவது மாய்ஸ்சரைசரை ரொம்ப அப்ளை பண்ணுறதோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இன்னொன்று சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ரேசர்ஸ், அந்த ஹேர் ரிமூவலுக்காக ரேசர்ஸ் யூஸ் பண்ணுவதுண்டு, சில ஆயின்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவதுண்டு. இது எல்லாமே வந்து இன்ஃபெக்ஷனை வந்து அக்ரவேட் தான் பண்ணும். ஸோ அதுவுமே வந்து லிமிட்டட் யூஸாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட அட்வைஸ்.